எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அவல்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னு நம்புகிறோம். இப்போ இன்றைக்கான டெஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி 4வது டெஸ்ட்டு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜாக்ரஃபி 4வது டெஸ்ட்னா இதில் என்ன டாபிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வடிகால் அமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் இந்திய ஆறுகள் தான் மெயினாக. அந்த இந்திய வடிகால் அமைப்பு இந்திய ஆறுகளை வச்சு தான் இருக்குது சரிங்களா. அந்த இந்திய ஆறுகள் தலைப்புலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான டெஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். அந்த இந்திய ஆறுகள் தலைப்பு ரொம்ப முக்கியம். நான் அதிகமாக இந்திய ஆறுகள் இந்திய ஆறுகள் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஜாக்ரஃபியில் ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திய ஆறுகள் டாபிக் தான். எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதனால் நிறையா விஷயம் இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லோரும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணலையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கோம். அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் லிங்க்கை உள்ளே போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸை பாருங்கள், இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கான மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மொதல் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழுள்ளவற்றில் எது வற்றாத நதி, மெயினான இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஆறுகள்லே ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க, இமயமலை ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி. இந்த இமயமலை ஆறுகளுக்கும் தீபகற்ப ஆறுகளுக்கும் நிறைய சிறப்பியல்புகளுக்கும் ரெண்டுத்துக்குமே வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அதில் முதல் வேறுபாடாக பார்க்கலாம், இதில் முக்கியமான வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வற்றாத வற்றும் அப்படின்ற இந்த வார்த்தை தான். ஏன் வற்றாத வற்றும்னா இமயமலையில் இருக்கிற ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத ஆறுகள், பெரிநியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபகற்ப ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வற்றும் ஆறு, அதாவது நான் பெரிநியல் ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கீழுள்ளவற்றில் எது வற்றாத நதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோதாவரி, நர்மதா, அப்புறம் மகாநதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள். இந்த காக்ராகிறது இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். ஏன் காக்ரா வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத ஆறு அப்படின்னா இது இமயமலையிலேருந்து தோற்றம் அடைந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கங்காவோட வடப்பகுதியில் இருக்கிற துணையாராக வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா இருக்கு. அப்போ இமயமலையில் இருக்கிற எல்லாருமே வற்றாத ஆறுன்னு சொல்லிட்டோம். ஏன் அது வற்றாமல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பொழிஞ்சாலும் அதில் தண்ணி வரும், வெயிலே அதிகமாக அடித்தாலும் இமயமலையில் இருக்கிற பனிகள் அந்த கங்கோத்ரி அப்படின்னு சொல்லி நிறையா பனிப்பாறைகள் இருக்கும், கங்கோத்ரி, சியாத்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள், அதுலேருந்து மெல்ட் ஆகி ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி அதிகமாக போகுதோ இல்லையோ ஒரு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமயமலை ஆறுகளில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுவே நம்ம சவுத் சைடில் தீபகற்ப ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிஞ்சால் மட்டும்தான் தண்ணி இருக்கும், மற்றபடி அவ்வளோவா தண்ணி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்போ காக்ரா வந்து பார்த்தீங்கன்னா கங்காவோட துணை ஆறு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கோதாவரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகளில் மிக முக்கியமான ஆறு. ஏன்னா தீபகற்ப ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கோதாவரி தான். தீபகற்ப ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கோதாவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆறாக இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். இதோட டிஸ்டன்ஸு 1465 கிலோமீட்டர் வந்து இருக்கு. இப்போ அடுத்து நர்மதா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நர்மதை வந்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஆறு தான். இது ரெண்டு ஃபேக்டரில் முக்கியமானதாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறு, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுன்னு தீபகற்ப ஆறுகளை ரெண்டாக பிரிப்போம் பார்த்தீங்களா. மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கிற ஒரு பகுதியாகவும் கிழக்கு நோக்கி அரபிக்கடலில் பகுதியில் ரெண்டு ஆறுகளாக பிரிப்போம். அதில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே மிகப்பெரிய ஆறாக, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலே மிகப்பெரிய ஆறாக நர்மதை இருக்குது. அதேமாரி நம்ம இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த டாப்பிக்கில் தீபகற்ப பீடபூமிகளில் பார்க்கும்போது நார்த் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸும் டெக்கான் பிளாஷியோ, அதாவது தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மத்திய உயர மண்டலங்கள், தக்கான பீடபூமி, இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது நர்மதை அப்படின்ற இந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாநதி. இந்த மகாநதி அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இதுவாக இல்லைனாலும் இந்த மகாநதிக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏரி தான். அந்த சிலிக்கா ஏரி வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்ற ஆறுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி, அதாவது கோதாவரியும் மகாநதியும் கிழக்கு நோக்கி பாயுமாறு, நர்மதை மேற்கு நோக்கி பாயுமாறு. இப்போ மகாநதியோட நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 851 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதியோட நீளம். அதேமாரி நர்மதியோட நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1312 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதியோட நீளமாக இருக்குது சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது,
சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சிந்து நதியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட துணையாறு தான். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னன்னா சட்லஜ் அப்படின்ற ஒரு துணையாறு இருக்கு. இந்த அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட துணையாறா இருக்கு. இதுல மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டீங்கன்னா செனாப். சரிங்களா, டென்த் புக்ல கொடுத்துருக்காங்க செனாப் அப்படின்றதான் மிகப்பெரிய துணையாறு. அடுத்து மீது எல்லாமே ஜீலம், ராவி, பியாஸ், சட்லஜ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட கலந்துரும். இப்ப இண்டஸ் ரிவர் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீலம் வருமா, அப்படியே செனாப் இங்க வந்து உருவாகி இங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜீலம் வந்து என்ன ஆகும்னா இந்த ஜெனாப்போட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பைன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராவி இங்க வந்து கெதுவாய் வந்து இங்க கலக்கும். அப்ப ராவியும் ஜெனாப்போட கம்பைன் ஆயிடுதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியாஸும் வந்து பாத்தீங்கன்னா இது கூட கம்பைன் ஆயிடும். அப்ப இது எல்லாமே கம்பைன் ஆயிடுதா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சட்லஜும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்பைன் ஆயிடும். சரிங்களா, கடைசியா வந்து இந்த செனாப் அப்படின்ற இந்த ஃப்ளோல இருந்து வர்றது மட்டும்தான் நேராக போய் இண்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கலக்கும். அப்போ மிகப்பெரியது வந்து பார்த்தீங்கன்னா செனாப். இதுவே மிக நீளமான அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிந்து நதியில மிக நீளமானதுன்னு கேட்டாங்கன்னா சட்லஜ் தான். ஏன்னா 1450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜோட டிஸ்டன்ஸ் 1450 கிலோமீட்டர். செனாப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1376 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி செனாப்புது வந்து பார்த்தீங்கன்னா 960 கிலோமீட்டர் 960 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனாப்போட டிஸ்டன்ஸ். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவே உருவாக்கிய ஆறுகள் யாவை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா வேர்ல்ட் லெவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்லது பிக்கஸ்ட்னு சொல்லலாம் அந்த டெல்டா பகுதியை, ரொம்ப பெரிய டெல்டா பகுதி அது. அது எந்தெந்த ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிந்து கங்கைக்கும் கனெக்ஷனே கிடையாது, அதனால இதை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இந்த மகாநதி கோதாவரி தனித்தனியாக கலக்கும். இந்த கோதாவரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி அந்த அளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஏற்படுத்தாது. நர்மதை தபதியில இந்த நர்மதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இப்படி 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு கழிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். சரிங்களா, அந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் அந்த கழிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதையில இருக்கு. இந்திய ஆறுகள்ல இதுதான் மிகப்பெரிய கழிமுகத்தை நர்மதை ஆறு தான் கொண்டு இருக்கும். அப்ப எது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இரண்டு ஆறுகள் அந்த மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கங்கை, பிரம்மபுத்திரா இதுதான் சரியான ஆன்சர். இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் பங்களாதேஷுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. கங்கை இப்படி வந்துருமா, ஒரு பார்ட் மட்டும் இப்படி இருக்கும் பங்களாதேஷுக்குள்ள என்ட்ரி ஆகும். அதே மாதிரி இங்கிருந்து பிரம்மபுத்திரா வருங்களா, இங்க வந்து பிரிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். இப்படி அதிக அதிகமா பிரிஞ்சுதான் இங்க ஒரு பெரிய, அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு மிகப்பெரிய டெல்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். இப்ப இந்தியா இந்த கங்கையாறு இந்த பிரம்மபுத்திராவோட சேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், சரிங்களா, பங்களாதேஷுக்கும் முன்னாடி வரைக்கும் பிரம்மபுத்திரான்னு நேம் இருக்கும். இந்தியாவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் உள்ள நுழையவே இல்லை அது வரைக்கும் சங்போ அப்படின்ற நேம்ல இருக்கும், சங்போ அப்படின்ற நேம்ல இருக்கும். இப்போ பங்களாதேஷ் உள்ள போந்தவொடனே என்ன நேம்ல இருக்கும் அப்படின்னா ஜமுனா அப்படின்ற நேம்ல இருக்கும். அதுவே கங்கையோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிரம்மபுத்திராவுக்கு நேம் என்னவா இருக்குன்னா மேக்னா, எப்படி மேக்னா அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படும். அந்த ரெண்டு ஆறுகளுமே சேர்ந்து உருவாக்குற அந்த டெல்டா பகுதியை சுந்தர டெல்டா பகுதின்னுவாங்க. அங்கே இருக்கிற காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சுந்தரவன காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சதுப்பு நில காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. அதே மாதிரி பெங்காலி டைகர்லாம் அந்த பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வீரமா அப்படின்னு சொன்னனாலே பெங்கால் டைகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெங்கால் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பியல்புகளில் தவறானவை எது. நம்ம ஆரம்பத்திலே பார்க்கும்போது இந்த வற்றாத வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைக்கும் தீபகற்பத்துக்கும் இருக்கிற சிறப்பியல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமயமலையோட சிறப்பியல்புகள் கொடுத்துருக்காங்க, அதுல எது தவறாக இங்க கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. நீளமானவை மற்றும் அகலமானவை, சரிதான். சரிங்களா, நீளமானவை அகலமானவை இமயமலை ஆறுகள் அப்படிதான் இருக்கும். அடுத்து வற்றாத நதிகள், கரெக்ட், இமயமலையாறுகள் வற்றாத நதிகள். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலும் நிலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா
என்னதான் வாட்டர் ஃப்ளோ அதில் இருந்தாலும் அதிகமான ஃப்ளட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்றதுனால இமயமலை ஆறுகளில் நீர்மின்சாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அதிக அளவு அது பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்காது, எடுக்க மாட்டாங்க. மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்கவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே கீழ்ப்பகுதியில் இமயமலை ஆறுகளோட கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. சூட்டபிளாக இருக்குமா அந்த ஆறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் சூட்டபிள், பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகளில் போக்குவரத்திற்கு ஏற்றது, எந்த போக்குவரத்துக்குனா நீர் வழி போக்குவரத்து, நீர் வழி போக்குவரத்துக்கு உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா கரெக்ட், நீர் வழி போக்குவரத்துக்கு உகந்ததா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு, இ ஆப்ஷன்ல நீர்மீன் உற்பத்தி செய்ய இயலும் நிலை இருக்காது அங்க, சரிங்களா. இப்ப இதையே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப சிறப்பியல்கள்ல வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமா அப்படியே இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப சிறப்பியல்கள் இருக்கும். என்னவா இருக்குன்னா இப்ப நீளமானவை இருக்குங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா குறுகிய வந்துடும், குறுகமானவை நீளம் குறைந்தவை அப்படின்னு வந்துடும், வற்றும் நதிகள் வந்துடும், நீர்மின் உற்பத்தி செய்ய இயலும் நிலை நம்மளோட தீபகற்ப ஆறுகள்ல இருக்கும். அதேமாரி ஆற்றின் எந்த பகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் ஃப்ளோ இல்லாததுனால நீர்வழி போக்குவரத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கங்கை நதி எவ்வளவு சதவீதம் வடிகால் அமைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வடிகால் அமைப்புனா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து உருவாகி ஏரியிலையோ கடல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கும். அப்ப அதோட அந்த டோட்டல் ஜேர்னி அது எந்த அளவுக்கு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறது அந்த வடிகால் அமைப்பு. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கங்கை நதி இந்தியாவில் இருக்க, இந்தியாவில் ஒரு 100% இருக்குன்னா கங்கை நதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25% வடிகால் அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கும். கங்கை நதி 25% வடிகால் அமைப்பை பெற்றிருக்கும், அதுதான் சரியான ஆன்சரு. இப்ப மீதி குத்துற இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 90% இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இந்த தீபகற்ப ஆறுகள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தீபகற்ப ஆறுகள்ல ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க, ஒன்னு மேற்கு இன்னொன்னு கிழக்கு ஆறுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், வங்காள விரிகுடாவை நோக்கி பாயும் ஆறுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 90% வடிகள் அமைப்பை பெற்று இருக்கும். ஏன்னா அதிகமான ஆறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கும். மீதி இருக்கிற 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா வடிகள் அமைப்பை உருவாக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் இந்தியாவில் மட்டும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், நிறைய கொஸ்டின்ல வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் இந்தியாவில் மட்டும் ஏன்னு கேக்குறாங்கன்னா பிரம்மபுத்திரா ரொம்ப நீளமான நதி, சரிங்களா. அதுல இந்தியாவில மட்டுமே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 916 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கும். அப்ப ஒட்டுமொத்த நீளம் என்ன பிரம்மபுத்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2900 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திராவோட நீளம் இருக்கும். இந்தியாவில 916 கிலோமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நீளம் இருக்கு, இதுதான் சரியான ஆன்சர். இந்த 709 கிலோமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது சிந்து நதியோட இந்தியாவில் பாயும் நீளம். சிந்து நதி பாயுது பாத்தீங்களா, அது இந்தியாவில எத்தனை கிலோமீட்டர் பாயுதுன்னு கேட்டீங்கன்னா சிந்து நதியோட நீளம், இந்தியாவில மட்டும் பாயிற நீளம் சிந்து நதியோடது 709 கிலோமீட்டர். அப்ப சிந்து நதியோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2850 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியோட ஒட்டுமொத்த நீளம். அப்ப இப்ப இது வந்து பாருங்க இந்த ஆப்ஷன்ல 2525 கிலோமீட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதியின் நீளம், கங்கை நதியின் நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மகாநதியோட நீளம், மகாநதி பார்த்தோம் இல்லைங்களா, மகாநதியோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா 851 கிலோமீட்டர். அடுத்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இந்த தீபகற்ப ஆறுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நீளமான ஆறு எதுன்னு கேட்டிங்கன்னா கோதாவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக நீளமான ஆறு, இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது எதுன்னு நமக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா நர்மதை தான் அதுக்கு சரியான ஆன்சர். மேற்கு நோக்கின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா நர்மதை, பொதுவா தீபகற்ப ஆறுகளே மிக பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரி. மற்றபடி இந்த காவிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது, வரலாறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து காவிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மகாநதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கணும்னாலும் அந்த அளவுக்கு ஒரு சாலிடான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தன்னுடைய ஆற்றுப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்த வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவின் அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் கங்கை எனப்படுவது யாது, தென்னிந்தியாவின் கங்கை எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா
நம்ம கோதாவரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோதாவரிய விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கோதாவரிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விருத்த கங்கா அப்படின்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா கோதாவரிய சொல்லுவாங்க. அப்ப தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா காவேரி தான். காவேரி தான் தென் இந்தியாவின் கங்கை, காவேரி தான் தென் இந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்ப இந்த தாமிரபரணி ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல தாமிரபரணியோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எந்த நதிகள்லயும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப இமயமலை ஆறுகள்ல வற்றாத ஆறுகள் நம்ம சொல்லிட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தீபகற்ப ஆறுகள் எல்லாமே வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் பாத்தீங்களா. ஆனா இந்த தாமிரபரணி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபகற்ப ஆறு தான், தாமிரபரணி ஒரு தீபகற்ப ஆறு தான், ஆனா இது வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லி தாமிரபரணி ஆற சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சிவிலைசேஷன்லாம் அந்த ஆற்று படுகை ஓரமா நிறைய பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது அப்படின்ற பாத்தீங்களா. இப்ப நம்மளோட தமிழர்களோட பண்பாடு கூட இந்த தாமிரபரணி ஆறு பொருணை நதின்னு சொல்லுவாங்க. இந்த பொருணை நதியோட அந்த ஆற்றங்கரையோரத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் செய்து நம்ம தமிழர்கள் தான் முன்னாடி இருக்காங்கன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே வருது. அடுத்து இந்த கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா அப்படின்ற இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர், இப்படி 1400 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளேறு அப்படின்ற ஒரு ஏரி, நன்னீர் ஏரி வந்து பாத்தீங்கன்னா கொள்ளேறு அப்படின்ற ஒரு நன்னீர் ஏரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நதிக்கு பக்கத்துலதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹிஸ்டரியில பார்க்க போனவங்க கூட சார் ஆர்தர் கார்டன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த கிருஷ்ணா அணைக்கு குறுக்க தான் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் அப்படின்ற ஒரு அணையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நதிக்கு குறுக்க தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சு இருப்பாரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, காவிரி ஆற்றில் உள்ள ஆற்று தீவுகள் எது. இப்ப காவிரி ஆறு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில உருவாகி தமிழ்நாட்டுல வந்து ரெண்டா பிரிஞ்சு கொள்ளிடம் காவிரி ரெண்டா பிரிஞ்சு போகுது. கொள்ளிடம் அதோட கிளையாடா இருக்கு. அப்ப ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவை உருவாக்கிட்டு வருது அது, சரிங்களா. என்ன தீவுன்னு கேட்டீங்கன்னா சிவசமுத்திரம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றுல இருக்கிற ஒரு தீவு. ரெண்டு தீவு நம்ம சொன்னமே அப்படின்னு சொல்லிங்கன்னா சிவசமுத்திரம் ஒரு தீவுனா, சிவ சமுத்திரம் அப்படின்ற ஒரு தீவுனா ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில படிப்போம். ஸ்ரீரங்கப்பட்டினம் எதுல படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைசூர்கள் வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து பாத்தீங்கன்னா தலைநகரமா மாத்திடுவாங்க. மூன்றாம் மைசூர் ஆங்கிலேய போர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம அங்க பார்க்கும்போது ஸ்ரீரங்கப்பட்டினம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போதே ஓ அப்ப காவிரி ஆறு ஒட்டிதான் அது ஒரு தீவா இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். நம்ம இதையும் அதையும் லிங்க் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்ரீரங்கப்பட்டினமும் இந்த சிவசமுத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனித தலமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மீதி இருக்கிற இந்த பவானி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு தான், பவானி ஆற்றுல இருக்கிற ஒரு தீவு பவானி தீவு. இந்த மஜுலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கிற ஒரு தீவு. இந்த மயில் தீவுன்றது பாத்தீங்கன்னா கவுஹாத்தி அப்படின்ற ஊர்ல, கவுஹாத்தி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீவு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11th question, கீழுள்ளவற்றில் எது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு கழிமுகத்தை உருவாக்கி பின் கடலில் கலக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்க்கும் போதே சொல்லிட்டோம் நர்மதா வந்து பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் கழிமுகத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா நர்மதை தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் நர்மதை தான். இந்த மாஹி இருக்கு பாத்தீங்களா, மாஹி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக முக்கியமான ஆறா மாஹி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நர்மதை தபதி கடத்தது வந்து பாத்தீங்கன்னா மாஹி இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த சபர்மதி இதெல்லாமே வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தபதி வந்து பாத்தீங்கன்னா நர்மதைக்கு பேரலா போகும். நர்மதைக்கு பேரலா 724 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ். எதோட டிஸ்டன்ஸ், தபதியோட டிஸ்டன்ஸ். மாஹியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 583 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாஹியோட டிஸ்டன்ஸ். இந்த பெரியார் ஆறு இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரியார் ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கடல்லே சரியா கலக்காதுங்க, அதனாலதான் கொடுத்து வச்சிருக்கேன். கடல்லே கலக்காத ஆறு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் ஆறு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல கரையாது, ஒரு ஏரியில போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே வரும். இப்படியே உருவாகி மலையிலே இருந்து இந்த பெரியார் முல்லை பெரியார் அணையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பென்னிக்குன்ற ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் அணை கட்டி நம்மளுடைய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகளில் தவறானது எது, நம்ம இமயமலையோட
சிறப்பியல்கள் பார்த்தோம். இப்போ தீபகற் பார்வையோட சிறப்பியல்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் தீபகற் பார்வைகள் உற்பத்தி ஆகும். குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை, இது வந்து பார்த்தீங்கன்னா குறுகலான நீளம் குறைந்தவையாக தான் இருக்கும். நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது, ஆமாம் நீர் மின்சார உற்பத்திக்கு இது ஏற்ற வகையில் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர் வழி போக்குவரத்திற்கு பயன்படும், நீர் வழி போக்குவரத்துக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுது. ஏன்னா தீபகற் பார்வைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வற்றும் ஆறுகளாக இருக்குது. அப்போ தீபகற்ப ஆறுகள் நீர் வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. அப்போ இதுதான் தவறானது. அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றில் ஜெசப்பா நீர்வீழ்ச்சி, அதாவது ஜாக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்ரவதி, இப்படி ஸ்ரவதி அப்படின்ற எந்த ஆற்றல் குறிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் அப்படின்ற ரொம்ப இந்தியாவிலே ஃபேமஸான வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த நன் பஞ்சர் பஞ்சரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நதியோட துணையாக, நன் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி, மகாநதி அப்படின்ற சொல்லலாம் பார்த்தீங்களா இந்த கிழக்கு நோக்கி பாயுமாறு, அதோட துணை நதி வந்து பார்த்தீங்கன்னா நன்னு. அதேமாரி நர்மதையோட துணை நதி, நர்மதியின் துணையாரா பஞ்சர் இருக்கு. தபதியோட துணையாரா பஞ்சரா, நர்மதையோட துணையாரா பஞ்சர், தபதியோட துணையாரா பஞ்சரா இருக்கு. இந்த நர்மதையோட துணையார பஞ்சர் மட்டும் இல்லாமல் ஷெரான், ஹலூன் இதெல்லாமே இருக்கு. அதேமாரி தபதியில் வந்து பார்த்தீங்கன்னா அனர், மீசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மகாநதியில் நன் மட்டும் இல்லாமல் சித்ரல்லா சீனத், அடுத்து வந்து சீனத்து, அடுத்து கெமங்குட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாநதியோட துணையாராக இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின், இந்தியாவில் மிக நீளமான அணை எது, இந்தியாவிலே மிக நீளமான அணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிராகுட் அப்படின்ற இந்த அணை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக நீளமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாநதியில் இருக்குது, சரிங்களா, மகாநதியின் குறுக்கே இருக்குது. கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் நீளமான அணை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அப்படின்ற இந்த அணை, சரிங்களா. அடுத்து இந்த தேரி அப்படின்ற அணை, இப்போ இந்த குவஷனுக்கு இந்தியாவில் மிக நீளமான அணை எதுன்னு கேட்டால் ஹிராகுட் தான் சரியான ஆன்சர். அடுத்து இந்த தேரி அப்படின்ற டேம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரமான, இதுவே இந்தியாவின் உயரமான அணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தேரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 260.70 மீட்டர் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்குது. பாகீரதி அப்படின்ற ஒரு ஆறின் குறுக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா தேரி அணை இருக்குது. கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா காவிரி குறுக்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான அணை, இந்தியாவில் மிகவும் பழமையான அணை எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த கல்லணை தான். 100 BC-லிருந்து 100 AD இதோட காலம், சரிங்களா. அடுத்து இந்த சரோவர் சர்தார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சரோவர் சர்தார் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றின் குறுக்கே இருக்கும், நர்மதை ஆற்றின் குறுக்கே இருக்கும். அதேமாதிரி இன்னும் சில முக்கியமான அணைகள்லாம் இருக்குது. என்னென்னா இந்த துங்கபத்ரா ஆறில் துங்கபத்ரா அப்படின்ற ஒரு அணை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சட்லஜ் சிந்துவோட துணையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் அப்படின்ற ஒரு டேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான டேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்தமாரி ரிவர்ஸோட டேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கினீங்க அப்படின்னா இந்திய ஆறுகள் தலைப்பு நான் ரொம்ப ரொம்ப மிகவும் சொல்கிறேன், அதிகமாக சொல்கிறேன். இந்திய ஆறுகள் தலைப்பு ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நதியோட துணை ஆறுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தெளிவாக நீங்கள் இந்திய ஆறுகள் டாப்பிக்கை தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ஷார்ட்டாக அழகாக ட்ரீ மாரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அந்த இந்திய ஆறுகள் டாப்பிக்கை, சரிங்களா. இந்த காவிரி 15th கொஸ்டின், காவிரி ஆற்றில் அமைந்துள்ள அணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம காவிரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்படி இண்டஸ் சிவிலைசேஷன் இருக்கோ அதேமாரி இந்த காவிரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றை ஒட்டின பயங்கரமான நாகரிகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த காவிரி ஆற்றில் அமைந்துள்ள அணை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த கிருஷ்ணராஜசாகர், இந்த கிருஷ்ணராஜசாகர் அணை தான் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கு. மேட்டூர் அணையும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே தான் இருக்கும் இன்னொரு அணை. அடுத்து இந்த பக்ரா நங்கல் நம்ம இப்போ பார்த்தோம், சட்லஜ் நதியில் குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்தார் சரோவர் போன தடவை பார்த்தோம், நர்மதை ஆற்றின் குறுக்கே. இந்திரா சாகர் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றின் குறுக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, இந்தியாவின் வடிகால் அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நம்ம இந்திய ஆறுகள் டாபிக் எடுத்துட்டாலே இதுதான் மெயின்,
இந்தியாவோட வடிகால் அமைப்புன்றாங்களே என்னன்னா, இந்த இமயமலையெல்லாம் வந்து இமயமலை தீபகற்ப ஆறுகள்னு ரெண்டா பிரிக்கிறாங்கல்ல பாத்தீங்களா, இதுதான் அதோட வடிகால் அமைப்பு. ஏன்னா இமயமலையை ரெண்டா இந்திய ஆறுகளை ரெண்டா பிரிச்சுருக்காங்க, இமயமலை தீபகற்ப ஆறு, இமயமலை ஆறு தீபகற்ப ஆறுன்னு ரெண்டா பிரிச்சுருவாங்க. இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு. ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதோட சிறப்பியல்புகளை வச்சுதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இமயமலைக்கான சிறப்பியல்புகள், அதே மாதிரி தீபகற்ப ஆறுகளான சிறப்பியல்புகள் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையை பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த வடிகால் அமைப்புன்றது ஆறுகள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவை ஆக்கிரமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் இருக்கு, அதோட அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா என்ன, அதில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிகால் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒரு ஆறு ஒரு இடத்துல தொடங்கி ஏரியிலையோ கடல்லையோ முடிஞ்சிடும் சரிங்களா, அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ அதில் வருது பார்த்தீங்களா, அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிகால் அமைப்பு இருக்கும். இப்போ எத்தனை வகையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வடிகால் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க, இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி. போனதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருப்போம், கோதாவரி டெல்டா பகுதியில் தான் கொல்லேறு ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு நன்னீர் ஏரி இருக்கேன். ஸோ கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொல்லேறு ஏரி. இந்த சிலிக்கா ஏரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகாநதி ஆற்றுக்கு, மகாநதி நதிக்கு பக்கத்தில் இருக்கும். அடுத்து இந்த சாம்பார் உப்பு ஏரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாம்பார் உப்பு ஏரி எங்கே இருக்கும் அப்படின்னா லூனி அப்படின்ற ரிவருக்கு பக்கத்தில், லூனின்ற ரிவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. இந்த லூனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதிக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு நமக்கு பெரியார் அணை நம்மளோட இந்த சவுத் ரீஜனில் இருக்கிற இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்லாம் எந்த அளவுக்கு பெரியார் அணையிலேருந்து வர தண்ணி ரொம்ப முக்கியமாக இருக்கோ, நம்ம பென்னிக்குக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது செஞ்சுருப்பாரோ, அதேமாரி ராஜஸ்தானில் இந்த லூனி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. ஏன்னா இந்த ராஜஸ்தானோட பாலைவன பகுதியில் இந்த லூனி ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய நீர் வாழ்வாதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூனி ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆரம்பத்தில் சரஸ்வதினு ஒரு ரிவர் வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாகவும் அது படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சி அது போனதாகவும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழவேற்காடு ஏரி. இந்த பழவேற்காடு ஏரி நம்ம இந்த பொன்னேரிக்கு மேலே பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது சென்னைக்கு நியர்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழுள்ளவற்றில் எது புவி உள்ளியக்க விசைகள் மற்றும் எரிமறைகளால் ஆனது? புவி உள்ளியக்க விசைகளாலும் எரிமலைகளாலும் ஆன தீவு எது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புவி உள்ளியக்க விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் பகுதிகளில் ஒரு உள்ளியக்க விசைகள் ஏற்பட்டு உள்ள இருக்கிற இந்த மேகம் வந்து பார்த்தீங்கன்னா லாவாவை வந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். மேக்சிமம் எல்லா தீவுகளுமே அந்த மாதிரி ஆயிருந்தாலும் சில தீவுகள் தான் உள் இயக்க விசைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகலான ஒரு பாறையாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி ஒரு நல்ல பிளேஸை, கோரல் ரீஃப்லாம் அதிகமாக இருக்கிற பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் ஆன தீவாக இருக்குது. இந்த திவாகர் தீவு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு நியர்பையில் இருக்கும். டாமன் டையூ தீவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பைக்கு நியர்பையில் டாமன் டையூன்ற பகுதியில் இருக்கும். லட்சத்தீவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரபிக் கடலில் இருக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து பிட் தீவு எந்த சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது? பிட் அப்படின்ற ஒரு தீவு எந்த சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பிட் தீவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழாத நிறையா தீவுகளில் இந்தியாவை சேர்ந்த தீவு தான் இதுவும் ஒன்று. இந்த பிட் தீவு மனிதர்கள் வாழாத நிறையா பிளேஸில் இதுவும் ஒரு தீவாக இருக்குது. அது எதுவாக பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பெற்று இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின், இந்தியாவில் செயல்படும் எரிமலை எந்த தீவில் அமைந்துள்ளது? அதாவது இந்தியாவில் செயல்படும் எரிமலை ஒன்று இருக்குது, அது எத்தீவில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பேரன் அப்படின்ற இந்த தீவு, இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோபரில் இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரன் அப்படின்ற தீவு இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மீதி இங்கே இருக்கிற இந்த லட்சத்தீவு, மினிக்காய், அமினி தீவு சரிங்களா, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 1973க்கு முன்னாடி 1973க்கு முன்னாடி
தனித்தனியாக இருந்தது. லட்சத்தீவு, மினிக்காய், அமினித்தீவுன் இருந்தது. 1973 அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக சேர்த்து லட்சத்தீவு கூட்டங்கள், லட்சத்தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி, லட்சத்தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி சேர்க்க சேர்த்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த 20 கொஷின்லேயே மேக்சிமம் இந்திய ஆறுகள் அப்படின்ற அந்த டாபிக்கையும், தீவுகள் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவுகள் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த தீவுகள் இதில் வந்துருச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லொக்கேஷன் முடிச்சிட்டோம், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் குடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வடிகால் அமைப்புன்ற ட்ரைனேஜ் சிஸ்டம், அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ரெகுலராக நம்ம கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.